Yes. Assalamu alaikum to all my friends. Guys, I have 7 GT. இந்த ஆரஞ்சு கலர் கடமாலூரில் வந்து 2 ஜிடி பிடிச்சேன். ஒரு ரெண்டுமே வந்து ஒரு 1 kg இருக்கும். இதில் வந்து உள்ளே ஜிகினா கட்டியிருக்கேன் பஞ்சு பாருங்கள். அது உள்ளே ரெண்டு முள்ளு வச்சு உள்ளே ஈயமே வந்துடும். கம்பி வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால் பேர கூட எதனா ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா அது கம்பி ஆறாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து மேனோஃபார்ம் லைன் கட்டி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து பேர கூட ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா இது வந்து பட்டு நறுந்துடும். ஸோ அதனால் இது ஜிடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெட்டு வந்து அலி எக்ஸ்பிரஸில் வாங்கினேன் லாஸ்ட் இயர். ஒரு 20 பீஸ் வாங்கினேன். இப்போதைக்கு எனக்கு 2-3 தான் ஸ்டாக் இருக்குது. இந்த லூர் தான் உங்களுக்கு எப்போவுமே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த லூர்ஸ் தான்ட்டு. சாஃப்ட் லூரில் வந்து நான் இன்றைக்கி 4 GT பிடிச்சேன். பால்கோ பாப்பரில் ஒரு 1.5 kg பிடிச்சேன். பாப்பர் சைஸ் என்னென்னா 14 inch. சாமா சார், இப்போ தான் உங்கள் வீடியோ காமிச்சிருந்தேன். ஒரு 1/2 kg வரேன் சார். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க ஃபிஷிங் பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்கள் போட்டிருந்த டைமில் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் ஒரு மீன் ஸ்டேக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு சொன்ன ஒரு வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. தேங்க்ஸ் இந்த வீடியோ எடுத்ததுக்கு. இவங்க தான் அவங்க டாக்டரு. வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நாங்கள் இன்றைக்கி ஃபிஷிங் பண்ண டேட் வந்து June 2, 2021. பாருங்கள் மீன் எவ்வளோ மீன் எடுத்துகிட்டு இருக்கேன்ட்டு. இன்றைக்கி வந்து 7 GT பிடித்தேன். அது எல்லாம் வந்து ஒரு வீடியோ ரொம்ப லாங்காக எடுத்துருக்கனால அது கொஞ்சம் சின்ன சின்னதாக தெரியுது. எல்லா மீனும் வந்து ஒரு 400 gram, 1/2 kg அது மாதிரி இருக்கும். சம் ஒரு மீன் வந்து ஒரு 1/4 kg, ஒரு மீன் வந்து ஒரு 1 kg கொஞ்சம் மேலே இருக்கும். டோட்டல் மீன் வந்து வெயிட் வந்து 4 kg 100 gram. இன்றைக்கி நாங்கள் ஃபிஷிங் போன டைமிங் வந்து 8:00 5:00 நாங்கள் அந்த ஸ்பாட்டில் இருந்தோம். எனக்கு ஃபிஷ்ஷு வந்து ஸ்டேக் ஆன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8:00 ஒரு 5:15 இருக்கும். 5:15 டு ஒரு 6:00 வரைக்கும் தான் ஸ்ட்ரைக்கே இருந்தது. அவ்வளோ அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 45 minutes வந்து நான் 7 GT வரைக்கும் பிடிச்சிட்டேன் நான். இந்த லூஸில் தான் அடித்தேன் நான். அது பாருங்கள் பாப்பர் ஒன்று, அந்த கடமா லூர் சாஃப்ட் லூர். எங்களுக்கு வீடு பக்கத்தினால தான் வந்து லாக்டவுனில் கூட ஃபிஷிங் போகிறோம். ஸோ டேட்டு பாருங்கள் இன்றைக்கி June 2, 2021. டேட்டு பாருங்கள் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இன்னொரு ப்ரெஸ் பண்ணும்போது அது பாட்டு கொஞ்சம் ப்ளே ஆகிடுச்சு. 6000. எல்லா வீடியோலாம் இதுதான் இருக்கும். இப்போதைக்கு இதான் யூஸ் பண்ணுறேன்னா நல்ல ரிசல்ட் நல்லா இருக்கிறது. ரோடு வந்து 9 feet. இது ஒரு சைனா பிராண்டு தான் சொல்ல முடியும், ஏன்னா ஒரு பிராண்ட் இல்லை. லொக்கேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு. லொக்கேஷன் வந்து சென்னை திருவட்டூர். நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வந்து போவேன், மோஸ்ட்லி வந்து சென்னை திருவட்டூர் தான் போவேன். இன்றைக்கி ஃபிஷிங் போனது வந்து நானும் முருகன் தான் போனோம். அவர் தான் வீடியோ எடுத்தார். நான் மீன் பிடிக்கிற போது அவர் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவரும் கேஸ்டிங் பண்ணியிருந்தார். அவரும் இன்றைக்கி 2 மீன் பிடிச்சார். பட் அவர் வந்து 7:30 மேலே பிடிச்சார். அதனால் வந்து அதை ஃபோட்டோ வீடியோ போட முடியல. இதுதான் வந்து நான் டோட்டலாக இன்றைக்கி பிடிச்ச மீன். இன்னொன்று என்னென்னா, June 1 நான் வந்து 2 பாறை பிடிச்சேன். இது ரெண்டுமே வந்து ஒரு 1.5 kg இருக்கும். இந்த பெரிய மீன் வந்து பாப்பரில் அடித்தேன், சின்ன மீன் வந்து சாஃப்ட் லூரில் அடித்தேன். இப்போ என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இது வந்து 9 GT இருக்கும். இதில் இதே சேம் மந்தில் லாஸ்ட் இயர் இதே ஸ்பாட்டில் வந்து 9 GT பிடிச்சேன் நான். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து கோப்ரோ கேமரா வாங்கி மீன் ஸ்ட்ரைக் ஆகிற வீடியோஸ்லாம் போடுறேன் கைஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.